தாயே ஆண்டாளே, ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாளே, அருளும் அழகே ஆண்டாளே, நின் திருவடி சரணம் சரணமம்மா. சுடி கொடுத்த சுடற்கொடி அம்கோதை நாச்சியாரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். பணம் மட்டும் இருந்தா போதுமாங்க, ஆனந்தம் ஆரோக்கியம் 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழணும் இல்லையா? அதற்கு வழிகாட்டுவதற்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரைக்கி ஹீலர், டேரட் ஜோதிட ஆலோசகர், மிருக நந்தி நாடி ஜோதிடர் போன்ற நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன். எஸ், டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவர்கள் இங்க வருகை தந்திருக்காங்க. வாங்க அம்மாவை சந்திக்கலாம், நாம எல்லாரும் நிம்மதியா வாழலாம். வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் அம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி, உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சரத்குமார் சொல்லுங்கம்மா. அம்மா நீங்க சொல்றதை கேட்டு எங்க எல்லாருக்குமே இருப்பியல் வாஸ்துனா என்ன அப்படின்னு நல்லாவே புரியுதுங்கம்மா. ஆனா பொதுவா வாஸ்து பாத்தீங்கன்னாக்க தெருக்குத்து தெருப்பார்வையில ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா, இருப்பியல்லையும் இதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமா, இருப்பியல் வாஸ்து அப்படிங்கறத நம்ம வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலயும் சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து வெளிப்புற வாஸ்து சுற்றுப்புற வாஸ்து தான் ரொம்ப நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா எடுத்துக்கணும். அது போலவே டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் நம்ம வந்து பெர்ஃபெக்டா ஒரு மனைக்காகட்டும் ஒரு வீட்டுக்காகட்டும் போட்டு அந்த அந்தந்த இடங்கள்ல மைனஸா வர இடத்துல மைனஸான விஷயங்களை பொருத்தணும், பிளஸ் ஆன இடத்துல பிளஸ் ஆன விஷயங்களை பொருத்தணும் அப்படிங்கறது இந்த இருப்பியல் வாஸ்துவோட முக்கியமான ஒரு விதிகளா சொல்லிட்டு இருக்கோம். இதுல நம்ம பாக்குறது தெருப்பார்வை தெருக்குத்து ரெண்டு விஷயங்களுமே நம்ம எடுத்துக்கிறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிகிரி வைஸ், அதாவது ஒரு வீட்டுக்கு 20 டிகிரி நார்த் அந்த வீடு திரும்பி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து ஒரு தெருக்குத்து வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அது தென்மேற்குல வந்தாலும் சரி, தென்கிழக்குல வந்தாலும் இல்ல வடகிழக்குல வந்தாலுமே, எல்லா வடமேற்கு எந்த பகுதியில் வந்தாலுமே நம்ம வந்து அது வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை விஷயம். இது வந்து ரைட்டு திரும்பி இருந்தாலும் இதுவே தான், ஆனா வந்து பர்ஃபெக்டா ட்ரூ நார்த் இருக்கும் போது அது வந்து ஸ்கொயரா இருக்கா, இடம் வந்து ரெக்டாங்கிளா இருக்கா, இது வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத, ஹரிசாண்டலா இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்த்து அந்த தெருக்குத்து நமக்கு நல்ல பலனை கொடுக்குமா இல்ல, நமக்கு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தெருக்குத்து தெருப்பார்வை அப்படிங்கிற விஷயம் பொதுவாகவே நமக்கு வந்து பாதிப்பை கொடுத்துட்டு இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். ஆனா இந்த டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் நம்ம பொருத்தி பார்க்கும் பொழுது நம்ம வந்து தவறா நமக்கு ஒரு வீட்டுக்கு நமக்கு ஒரு தெருக்குத்து வந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் அந்த இடத்தையும் நம்ம சரி பண்ண முடியும் இருப்பியல் வாஸ்துவின் மூலமாக. அது இல்லாம நம்ம வந்து அந்த டிகிரி வைஸ் பார்க்கும்போது சம்டைம்ஸ் வந்து ஒரு கெட்ட தெருக்குத்து நல்லதா மாறுறதுக்கும் நல்லது கெட்டதா மாறுறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம மைன்யூட்டா இந்த இருப்பியல் வாஸ்துல செக் பண்ணி பார்க்கும் போது நிச்சயமா அதை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும், அது நல்ல தெருக்குத்துவா இல்ல கெட்ட தெருக்குத்துவா அப்படின்ட்டு. இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து தென்கிழக்கு தெற்கு தெருக்குத்து நல்ல தெருக்குத்து அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வந்து ஒரு 20 டிகிரி நார்த் திரும்பி இருக்கிற பட்சத்தில் அது வந்து தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு தெருக்குத்தா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அப்ப அந்த இடத்துல அது தவறான தெருக்குத்தா மாறிடுது. ஆனா நம்ம வந்து அதெல்லாம் புரிஞ்சிக்காம நம்ம இந்த தெருக்குத்து இந்த திசையில எங்க வீட்டுக்கு இருக்கு, வடக்குல இருக்கு, கிழக்குல இருக்கு, தெற்கு மேற்கு வடக்கு இந்த பகுதிகளில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ஒரு கற்பனையோட இருக்கு. நிச்சயமா இது கற்பனைக்குண்டான விஷயமே நிச்சயமா கிடையாது. எல்லா விஷயங்களும் உங்களோட கட்டங்களில் பாதிப்புகள் இருந்தாலும் கட்டடத்தை சரி பண்ணி நீங்க வெற்றியாளர்களாக விஸ்வரூப வெற்றியாளர்களாக மாற முடியும்னு சொல்லி நான் ஆணித்தரமா சொல்லிட்டு இருக்கேன். இதுல இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது மைன்யூட்டா ஒரு விஷயம் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருந்தா கூட கண்டுபிடிச்சு அதை சிம்பிளா கரெக்ஷன் பண்ணும்போது 100% விஸ்வரூப வெற்றியாளர்கள் நீங்கள் அனைவருமே. இதை வந்து இது இருப்பியல் வாஸ்து நிறைய உள்ளடக்கிய ரகசியங்கள் இருப்பியல் வாஸ்துல இருக்கு. இதை எளிமையா நம்ம கவனிச்சு வீட்டுக்கு வெளிப்பக்கத்திலேயே நம்ம சரி பண்ணும்போது நிச்சயமா நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். 3 நாட்களில் அந்த ரிசல்ட்டுக்கு உண்டான துவக்கம் இருக்கும் அப்படிங்கிறது ஆணித்தரமான உண்மை. நன்றி, வாழ்க நற்பவி.
இருப்பியல் என்பது வெறும் கற்பனை கதையல்ல, இது நிஜம் அப்படின்னு தெளிவான விளக்கம். இது நிஜம், இது விஞ்ஞானம், இது ஆன்மீக, ஆன்மீகம் வேற, விஞ்ஞானம் வேற, மெய்ஞானம் வேற அப்படிங்கறத இது வந்து விஞ்ஞானமா. இந்த வாஸ்துவை நம்ம இருப்பியல் வாஸ்துவை செக் பண்ணி பர்ஃபெக்டா நம்ம வீட்டை அமைச்சுக்கிட்டோம்னா நிம்மதியான நிறைவான வாழ்க்கையை ஒவ்வொருவருமே வாழ முடியும். ஏ கரெக்ஷன்ஸும் எளிமையா இருக்கும். நம்ம சொல்றது என்ன சொல்றோம், சுற்றுப்புற வாஸ்து தான் ஃபர்ஸ்ட் சொல்றோம். சுற்றுப்புறத்துல என்ன இருக்கு, வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில என்ன இருக்கு, இதை ரெண்டும் ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் பண்ணி நல்லா இருங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் இன்னைக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு இப்ப வந்து வாஸ்து கன்சல்டேஷன் ஒருத்தர் கூட்டா கூட நீங்க சுற்றுப்புற வாஸ்துன்னு சொல்றீங்களா, அந்த வாஸ்து எங்களுக்கு சரியா இருக்கான்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்ற அளவுக்கு மக்கள்கிட்ட இந்த விஷயம் ரீச் ஆயிருக்கு. இதுக்கு எனக்கு உதவி செய்துட்டு இருக்க பிரபஞ்சத்திற்கும் எனது குருநாதருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அம்மா, சுற்றுப்புற வாஸ்து சரியா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்மா? சுற்றுப்புற வாஸ்து அப்படிங்கிறதுங்கம்மா, இப்ப வந்து ஒரு கிழக்கு பார்த்த வீடாக இருக்கு அப்படின்னா கிழக்குல ரோடு போயிட்டு இருக்கும். அப்ப அந்த ரோடோட லெவல் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த லெவல் வந்து வடக்குல இருந்து தெற்கு நோக்கி வந்தா சரி, தவறு. அது வந்து வடக்கு நோக்கி வந்தது அப்படின்னா நம்ம வந்து சரியான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால வந்து இது போலவே கிழக்கு வடக்கு பார்த்த வீடாக இருந்தா மேற்கிலிருந்து கிழக்கு சரிவாக அந்த ரோடு வந்ததுதான் சரி. ஆனா நிறைய இடங்கள்ல நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வடகிழக்கு உயரமா இருக்கும், வடமேற்கு தாழ்வா இருக்கிற மாதிரி அமைப்புல தான் இருக்கும். இது ரொம்ப செக் பண்ணி ரோடை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணி நம்மளோட எல்லையவே நம்ம வந்து நமக்கு செட்பேக்கா நமக்கு சுற்றுப்புறமா மாத்திக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த சுற்றுப்புற வாஸ்து தான் எல்லா சோர்சஸையும் நமக்கு வீட்டுக்கு கூட வர வேண்டிய எல்லா விஷயங்களையும் வச்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி இது மாதிரி தெற்கு மேற்கு எல்லா பகுதிகளுக்குமே சொல்ல முடியும். இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா எளிமையான வீட்டுக்குள்ள எதையும் இடிக்காம உடைக்காம ஃபர்ஸ்ட் ஒரு ரிசல்ட் எடுத்துருவோம். நல்லாவே நமக்கு உடனடியா இம்மீடியட் ரிசல்ட் அப்படிங்கறத இதை எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் வாஸ்து மேல முழுமையான நம்பிக்கை நமக்கு வந்துடும். அதன் பிறகு பர்ஃபெக்டா வீட்டா எல்லாருமே கரெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. இப்ப நடந்துட்டு இருக்கிற இப்ப இந்த 3 மாதங்களா இந்த இருப்பியல் வாஸ்துவின்படி தான் நம்ம கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்கம்மா. அற்புதமான ரிசல்ட், உடனே இம்மீடியட் ரிசல்ட் அப்படிங்கறத அவங்க வந்து அனுபவிக்கும் போது அடுத்தடுத்து அவங்களோட அடுத்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து வாஸ்து பார்க்க சொல்றாங்க, அதுல கரெக்ஷன்ஸ் பண்ண சொல்றாங்க. ரொம்ப இந்த இடத்துல வந்து ஒரு மகிழ்வான நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம், நம்ம பார்த்து கொடுக்கிற ஒரு இந்த வாஸ்து அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லா பயன்படுது அப்படிங்கிற ஒரு மன நிறைவும் எனக்கு கொடுத்துருக்கு. இதுதான் இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா சொல்ற ஒரு விஷயமா இருக்குங்கம்மா. ஆமா, சுற்றுப்புற வாஸ்துக்கு நீங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க இல்லைங்களா. சரியான சுற்றுப்புற வாஸ்துனா அது எப்படி இருக்கணும்? நிச்சயமாங்கம்மா, அதாவது இருப்பியல் வாஸ்துல நம்ம மெயினா சொல்லக்கூடியது டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் சொல்லுவோம். அப்ப டைரக்ஷன்ஸுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வீடு நார்த் எப்படி ரைட் திரும்பி இருக்கா லெப்ட் திரும்பி இருக்கதாங்கிறத பாத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த மனைக்கும் அந்த ரூல் பொருந்தும். அப்ப அதன் பிறகு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில நமக்கு காம்பவுண்ட் இருந்தா காம்பவுண்டுக்கு வீட்டுக்கு இடையில உள்ள இடத்தையும் நம்ம செக் பண்ணணும். இல்ல காம்பவுண்டுக்கு வெளியில பக்கத்து வீடு இருந்தாலும் அந்த அவங்களோட ஃபுளோர் லெவல் அதுவும் நமக்கு பேசும். அந்த இடத்துலயும் நமக்கு உண்டான விஷயங்கள் இருக்கு. அது மத்தவங்க தான் இருந்தாலுமே கூட பூமியின் லெவல் அப்படிங்கறது அந்த சோர்ஸ் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் வச்சிருக்கு, 4 திசைகள்லயும் வச்சிருக்கு. இதுக்கு உதாரணமா ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன். அதாவது நீங்க உங்க வீட்டோட இதை பொருத்தி பாருங்க, உங்களுக்கே புரியும். இப்ப உங்க வீடு வந்து ஒரு வடக்கு பார்த்த வீடாக இருக்கும் பட்சத்தில் வீட்டுக்கு வடக்கு பக்கத்துல ஒரு ரோடு போயிட்டு இருக்கும். அந்த ரோடு வந்து கிழக்கு நோக்கிய சரிவாக இருக்கிறதா மேற்கு நோக்கிய சரிவா இருக்கான்னு பாருங்க. கிழக்கு நோக்கிய சரிவாக இருந்தால் நல்லது, அது மேற்கு நோக்கிய சரிவாக இருந்தால் அந்த இடத்துல வடகிழக்கும் வடமேற்கும் பேலன்ஸ் ஆகாது. அந்த மாதிரி பேலன்ஸ் ஆகாத பட்சத்துல அந்த இடத்துல டிரான்சாக்ஷன்ல பிரச்சனை இருக்கும், குடும்ப உறவுகள்ல பிரச்சனை இருக்கும், ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி நிறைய அந்த இடத்துல பணம், அதாவது பணம் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தின் வால்யூம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். இதை பாருங்க. அது போலவே கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்குல உங்களுக்கு காம்பவுண்ட் இருந்தா பொதுவா நம்ம வந்து செய்யற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வடக்கு கிழக்கு அதிக காலி இடம் விடணும்னு சொல்லிட்டு வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஈக்குவலா ஒரு அளவு வச்சிருப்பீங்க, அல்லது கிழக்கு அதிகமா காலி இடம் விட்டுருப்பீங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தென்கிழக்கும் வடமேற்கும் பேலன்ஸ் ஆகாது. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா குடும்பத்தின் முதல் ஆண், 2வது பெண் வாரிசு, 2வது ஆண் வாரிசு ரெண்டு பேரும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையும், அந்த இடத்துல வந்து பணம் கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனைகளும் இருக்கும். அது போல ஒரு கம்பெனி நடத்துறீங்க, ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த தொழில் நிறுவனங்கள்ல இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் அந்த தொழில் நிறுவனத்தை நடத்தக்கூடிய நிறுவனரோட வீடு இந்த மாதிரி இருந்தாலுமே அந்த இடத்துல ஆட்கள் வேலைக்கு வர்றது அப்படிங்கறதுல பிரச்சனைகள் இருக்கும். நிறைய ஆளுங்க வருவாங்க, திடீர்னு நின்றுருவாங்க, அல்லது ஆளே வரமாட்டாங்க. வேலையாட்கள் தொடர்பான பிரச்சனைகளும் இருக்கும் இந்த கிழக்கு அதிக காலியிடம் இருக்கும்போது. இதையும் செக் பண்ணி பாருங்க. அது போல வீட்டுக்கு வெளியில
கிழக்குல ரோடு போகுது அப்படின்னா அந்த ரோடு வந்து வடக்கு நோக்கிய சரிவாக இருக்கிறதா தெற்கு நோக்கிய சரிவாக இருக்குதான் பாருங்க. வடக்கு நோக்கிய சரிவாக இருந்தால் ஓகே, மேற்கு நோக்கிய சரிவா இருக்கு அப்படிங்கிற பட்சம், தெற்கு நோக்கிய சரிவாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அந்த இடத்துல என்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ள அந்த ரோட நம்ம எதுவும் தொடப்போறது கிடையாது, நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன கரெக்ஷனை பண்ணிக்க போறோம். அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து நிரந்தரமா இந்த இருப்பியல் வாஸ்துவின் வழியாக ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும். இப்ப நான் சொன்னதுல ஒரு சின்ன தவறு வந்திருக்கு, அதாவது கிழக்கு ரோடு தெற்கு நோக்கிய சரிவாக இருந்தால் தவறு, வடக்கு நோக்கிய சரிவாக இருந்தால் சரி நல்லது. இது இதை மட்டும் மேட்ச் பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்க வீடு பர்ஃபெக்ட் வாஸ்துபடி கட்டியிருக்கேன், வடக்கு கிழக்கு அதிக காலி இடம் விட்டுருக்கேன், மேற்கு தெற்கு குறைவான காலி இடம் விட்டுருக்கேன், மனையடி கரெக்டா வச்சிருக்கேன், காம்பவுண்டு கரெக்டா போட்டிருக்கேன், செப்டிக் டேங்க் கரெக்டா போட்டிருக்கேன், சம்பு கரெக்டா போட்டிருக்கேன், ஆனா என் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லைன்னு சொல்றவங்க இந்த விஷயத்த உங்க வீட்டோட பொருத்தி பாருங்க, நிச்சயமாக தவறாக இருக்கும். 100% கிடையாது, 1000% உங்க வீட்டோட வாஸ்து இருப்பியல் வாஸ்து சுற்றுப்புற வாஸ்து தவறாக இருக்கும். அதை உங்க காம்பவுண்டுக்குள்ளேயே எளிமையா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்க தொடர்ந்து விஸ்வரூப வெற்றிகளை அடையக்கூடிய வாய்ப்பை இந்த இருப்பியல் வாஸ்து கொடுக்கும். நன்றி, வாழ்க நற்பவி. ஆமா, சுற்றுப்புற வாஸ்து தான் கேட்வே ஆஃப் ஆல் சோர்சஸ் அண்ட் ரிசோர்சஸ் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. ஆமா, அந்த காலத்துல வீடு கட்டிருப்பாங்க, வீடு மேல இருக்கும் ரோடு கீழே இருக்கும், அப்புறம் வருடம் ஆக 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 ரோடு மேல வந்து வீடு கீழே போயிருக்கும் இல்லைங்களா, இந்த சிச்சுவேஷன் கரெக்டா? நிச்சயமா அந்த சிச்சுவேஷன் தவறுதாங்கம்மா. அது வந்து எந்த பகுதி உயரமா போயிருந்தா, அதாவது மேற்கு தெற்கு உயரமா இருந்தது அப்படின்னா கரெக்ட், அந்த செட்பேக் கரெக்டா இருக்குன்னு சொல்றான். வடக்கு கிழக்கு நிச்சயமா யாது, கூரை வீடா இருந்தாலும் சரி, மாடி வீடா இருந்தாலும் சரி, பெரிய அபார்ட்மெண்டா எதுவா இருந்தாலும் இந்த விதிகள் எல்லாத்துக்கும், கோவில்கள் ஆகட்டும் எல்லாத்துக்குமே இந்த விதிகள் பொருந்தும். அப்ப இது வந்து வடக்கு கிழக்கு அப்படிங்கிறது தாழ்வாக தான் இருக்கணும். தாழ்வா இருக்கிறதுல எப்படி இருக்கணும்னு இப்ப நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, வடக்கு பக்கமா இருந்தா கிழக்கு நோக்கிய சரிவாக இருக்கணும், கிழக்கு பக்கமா இருந்தா வடக்கு நோக்கிய சரிவாக இருக்கணும். இதுதான் ஒரு முக்கியமான கான்செப்ட். இதை வந்து காம்பவுண்டுக்குள்ள நம்ம வந்து 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லி கரெக்ஷன் பண்ணி அந்த எந்த இடத்துல வந்து ஒரு செட்பேக்கை உருவாக்கி ஒரு கரெக்ஷன் பண்ணினா அந்த சோர்ஸ் வந்து நமக்கு உடனடியா கிடைக்கும் அப்படிங்கிறது இருப்பியல் வாஸ்துல இருக்கு. அதன்படி கரெக்ஷன் பண்ணும்போது 3 நாட்களில் அவங்க அந்த எந்த தடைகளா இருந்தாலும் அந்த தடைகள் நீங்கி அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த இருப்பியல் உறுதியாக கொடுக்கும். நன்றி, வாழ்க நற்பவி. அம்மா, இப்ப ரோடு மேல வீடு கீழே இருக்குன்னா எப்படி கரெக்ட் பண்ணுவீங்கம்மா? அது அவங்க வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில ஒரு இடம் இருக்கும், சின்ன வீடா இருந்தா கூட ஒரு காம்பவுண்டுங்கிறது இப்ப வச்சிடறாங்க. சப்போஸ் காம்பவுண்டும் இல்ல, சின்ன வீடா இருக்கு, ஒரு ஓட்டு வீடா இருக்கு, இல்ல ஒரு கூரை வீடா இருக்கு, காம்பவுண்டே கிடையாது, ஆனா இது போல அமைப்புல இருக்கு அப்படின்னா அவங்க வீட்டையோட மெயின் என்ட்ரியே செட்பேக்கா மாத்துவோம். அதுக்கு இந்த இருப்பியல் வாஸ்துல டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் போட்டு பார்த்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு விதிகள் நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும். எல்லா வீடுகளுக்கும் ஒரே மாதிரி இருக்காது, இதுதான் இதுல உள்ள சூட்சமும் ரகசியம். அப்ப அந்த இடத்துல போய் நம்ம வந்து அந்த வீட்டோட நார்த் அப்படிங்கிறது லெப்டா ரைட்டா இல்ல ட்ரூ நார்த்தா, அந்த வீடு வந்து சதுரமா இருக்கா செவ்வகமா இருக்கா, இதை ஃபர்ஸ்ட் ஆய்வு பண்ணணும். அதன் பிறகு அந்த வீட்டையும் அந்த வீட்டோட என்ட்ரியவே நம்ம செட்பேக்கா மாத்தி அந்த வீட்டுக்குள்ள சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை பண்ணும்போதே அந்த ரோடுனால அவங்களுக்கு எந்த பாதிப்புகளும் வராதபடிக்கு நிரந்தரமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இருப்பியல் வாஸ்துவின் மூலமாக செய்து கொடுக்குமோ இதுதான் இதுல உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஆணித்தரமா நான் பேசுறதுக்கு காரணமே ரிசல்ட் எடுத்துட்டு இருக்கேன், அதனாலதான் ரொம்ப திறமை ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா பேசுறேன். நிச்சயமா, இருப்பியல் வாஸ்து ஒரு மனிதனுடைய கைரேகை மாதிரி, ஒவ்வொரு மனிதருக்கும் இப்படி வேற வேற இருக்குமோ ஒவ்வொரு வீட்டுக்கும் வேறுபடும் அப்படின்னு தெளிவான விளக்கம். ஒரே நேரத்துல பிறக்கிற ரெட்டரை குழந்தைகளோட வாழ்க்கை கூட ரெண்டு விதமா இருக்கிற மாதிரி ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த இருப்பியல் வாஸ்து ஒரு சில விஷயங்களை வச்சிருக்கு. அது நமது அந்த டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ், சுற்றுப்புற வாஸ்து வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில இதை வந்து நம்ம ஆய்வு பண்ணனாலே அவங்களுக்கு முழுமையான வெற்றியை கொடுத்துட முடியும். அதன் பிறகுதான் வீட்டுக்குள்ள கரெக்ஷன்ஸ் சூப்பரா கொடுத்துடலாம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, நிறைய பேர் ரொம்ப ஆசையா ஒரு வீடோ இல்ல மனையோ வாங்கிடுவாங்க, ஆனா விக்கிறதுக்கு படாத பாடுபடுவாங்கம்மா, இதற்கு இருப்பியல் தீர்வு கொடுக்குமா? நிச்சயமா. இப்ப ரீசெண்டா இப்ப ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு இடம் பார்த்தேங்கம்மா, காலி நிலம், ரொம்ப நாள் வந்து அவங்க விற்காத, அதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணி அதை வந்து அதுக்குண்டான விலை கூட பார்த்தீங்கன்னா நார்மலா அந்த இடத்துல என்ன ரேட் போகுதோ அந்த ரேட்டை தான் சொல்றாங்க. ஆனா ஏதோ ஒரு தடைகள் விற்கிறதுக்காக, அதாவது அட்வான்ஸ் வாங்குற நிலைக்கு வந்து அது தட்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாஸ்து கரெக்ஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அங்க போயிட்டும் அந்த நிலத்துக்கும் இதே டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ், அதாவது அவங்க கம்பி வேலி போட்டிருந்தாங்க, தென்மேற்கு இழுவையா வச்சிருந்தாங்க, இந்த மாதிரி அமைப்பு சரியில்லாம ஒவ்வொரு பக்கமும் இழுத்தமா இருந்தது. அந்த
அவங்களோட போட்டிருந்த அந்த பவுண்டரி வந்து அவங்க வந்து இருந்த நிலத்துக்கு அப்படியே இழுவையா போட்டிருக்கும் பட்சத்துல அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தவறுகள் இருந்தது. அந்த இடத்துல அதுவும் பாத்தீங்கன்னா வடமேற்கு வந்து கட்டானமா இருந்துச்சு. அதனால வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அந்த சொத்தின் மூலமாக அவங்களுக்கு பணம் வர்றதுக்கு இந்த வடகிழக்கு உள்ள அடங்கினதுனால வடமேற்கு வெளியில வந்ததுனால அந்த இடத்துல அது அந்த சொத்துனால அவங்களுக்கு எந்த வருமானமும் வராத மாதிரி, வருமானம்னா அது நல்ல ஒரு விலைக்கு கூட விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அந்த இடத்துல போயிட்டு அந்த அவங்களோட பவுண்டரியை அவங்களோட அந்த கம்பி வேலியை தொடாமையே அந்த உள்ள அதுக்குள்ள அந்த அந்த நிலத்தை வந்து 90 டிகிரி வச்சு நாலு கார்னரும் 90 டிகிரி வச்சு கரெக்ஷன் பண்ண சொன்னேன். சின்னதாக ஒரு காம்பவுண்ட் போட சொன்னேன். போட்டுட்டு அந்த பூமியின் லெவலை வந்து வடக்கு நோக்கி கரெக்ஷன் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன் சில பூஜை வழிமுறைகள். அது இது ஆன்மீகம், இது வந்து வாஸ்துல நிச்சயமா இந்த ஆன்மீகத்தை இருப்பியல் வாஸ்துல நான் கலக்கிறதே கிடையாது. தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல அவங்களுக்கு மைனஸா ஃபீல் பண்ண பிரகத்வாராகி வழிபாடு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்னே இப்போ வந்து நேத்திக்கு அவங்க எனக்கு கால் பண்ணி சொன்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு அது இன்னைக்கு நாளைக்கு சாரி நாளைக்கு புதன்கிழமை அன்னைக்கு கன்ஃபார்ம்டா வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. அட்வான்ஸ் வாங்கிற அளவுக்கு ரேட் எல்லாம் பேசி கரெக்ஷன் பண்ணி வச்சுட்டோம். புதன்கிழமைங்கிறதுனால நாளைக்கு வாங்குறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய நல்ல நல்ல மாற்றங்களை ரொம்ப சிம்பிளா அந்த பூமியோட லெவலை கரெக்ட் பண்ணோம், 90 டிகிரி வச்சோம், அங்க வந்து அந்த பணம் அந்த நல்ல சேல்ஸ் ஆகி அந்த இடத்துக்கு ஒரு வருமானம் வர்றதுக்கு அந்த நில உரிமையாளருக்கு நல்ல ஒரு வருமானம் வர்றத தடுத்துட்டு இருக்க அந்த விஷயத்தை எளிமையா கரெக்ஷன் பண்ணோம், ரிசல்ட் எடுத்தாச்சுங்கம்மா. இதுதான் ஒரு இந்த இடத்துல வந்து இந்த இருப்பியல் வாஸ்துல நம்ம வந்து மிகப்பெரிய மாற்றங்களை மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை எல்லாருக்குமே உருவாக்கி கொடுக்க முடியும்னு சொல்லி ஆணித்தரமா சொல்லலாம்மா. நன்றி. நிச்சயமா இதுதான் இருப்பியலின் மிராக்குலஸ் சேஞ்ச் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. என்னதான் பெண்களுக்கு வந்து புன்னகை போதும்னு சொன்னாலும் கூட புன்னகை பார்க்கும்போது மனதுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது இல்லைங்களா? நிறைய பணம் நகை சேரணும்னா நாங்க என்ன பண்ணணும்? நிச்சயமாங்கம்மா, நிறைய பணம் சேரணும், நிறைய காசு வரணும், பொருளாதாரத்துல நிறைய முன்னேற்றம் வரணும் அப்படின்னா நம்ம எப்பவுமே சொல்றது வாஸ்து. நான் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்ங்கிறதுனால என்னோட பார்வையில ஃபர்ஸ்ட் நான் வாஸ்து தான் சொல்லுவேன். பரவாயில்ல, எல்லாருமே அதுபடி அமைச்சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இறைவன் நிச்சயமா கொடுப்பாரு. அதற்கு உண்டான வாய்ப்புகள்ல பிரார்த்தனைகள் அப்படிங்கறத நீங்க செய்யறதும் வழிபாடு பண்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வந்து ஒரு மூலிகை சாறு தீபம் வந்து சொல்லுவேன். அந்த நிறைய நான் வந்து நபர்களுக்கு நான் சொல்லி இது வந்து வெற்றி கண்ட ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். அதாவது ஒரு மண் அகல்ல நீங்க நல்லெண்ணெய் ஊத்திட்டு ஒரு சிகப்பு திரி போட்டுருங்க. இது வந்து செய்யக்கூடிய நேரம் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில 6-7. இந்த தீபத்துல வந்து குப்பை மேனி, கீழா நெல்லி, வெற்றிலை மூன்றையும் ஈக்குவலா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கங்க. சின்ன சின்ன பீசஸ் கொஞ்சமா எடுத்துக்கங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து அம்மி இருந்ததுன்னா நல்லா அரைச்சிட்டு தண்ணி ஊத்தாம அரைச்சி அந்த சாறுல ஒரு 6 சொட்டு அந்த எண்ணெயில விடணும். அது எண்ணெய் தெரிய எரியும் போது வெடிக்கும், வடபடன்னு சத்தம் வரும். அதெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த போட்டு இந்த தீபத்தை ஏத்திருங்க. வராகி அம்பிகையே பிரார்த்தனை பண்ணி இந்த தீபத்தை ஏத்துங்க. ஏத்துக்கிட்டு அந்த மன படம் தான் அதுக்கு முன்னாடி ஏத்துங்க. இத ஏத்திட்டு அந்த விளக்கு கிட்ட பேசுங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில உள்ள தடைகளை விளக்க கூடியது விளக்கு. அப்ப அந்த விளக்கு கிட்ட பேசுங்க, உங்களோட சங்கல்பங்களை சொல்லுங்க, உங்களோட வழிபாடு. நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன், நிறைய வழிபாடு பண்ணிருக்கேன், நிறைய தீபம் ஏத்துறேன் வீட்டுல, எனக்கு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க உங்களுக்கு வழிபாடு எப்படி பண்ணணும்னு தெரியல. இதுதான் ஒரு இந்த இடத்துல நான் சொல்லி கொடுக்குற விஷயம். எந்த தீபம் ஏற்றினாலும் அந்த சங்கல்பத்தை அந்த தீபத்தை பார்த்து உங்க மனசை ஒருநிலைப்படுத்தி பேசிக்கிட்டே எல்லாம் தீபம் ஏத்தாதீங்க. அந்த வந்து அம்பாள் முன்னாடி பயபக்தியோட பிரகத்வாராகி முன்னாடி நான் தீபம் ஏத்துறேன் அப்படின்னு மனசுல சொல்லிக்கிட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தீபத்தை ஏத்திட்டு உங்களோட சங்கல்பத்தை வைங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை எத்தனை வாரம் ஏத்தணும்னு கேட்காதீங்க. தயவு செஞ்சு எத்தனை உங்களுக்கு எவ்வளவு நாளைக்கு கஷ்டம் தீரணுமோ, எவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு பணம் வரணுமோ, எவ்வளவு நாளைக்கு நீங்க ஆரோக்கியமா இருக்கணுமோ, எவ்வளவு நாளைக்கு நீங்க நிம்மதியா இருக்கணுமோ, இந்த மாதிரி நீங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. இன்னும் எல்கேஜிலயே இருக்காதீங்க. எல்லாரும் நான் நிறைய டிப்ஸ் சொல்றேன். உடனே அதுக்கு கேள்விதான் கேட்கறீங்களே தவிர அது நல்லா செஞ்சு நம்ம பலன் அடையணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே வர்றதில்ல. அதனால என்னன்னா நீங்க வந்து எல்கேஜிலே இருக்கக்கூடாது, அடுத்தடுத்து கிளாஸுக்கு என் கூட என் கை பிடிச்சிட்டு வந்துகிட்டே இருக்கணும். நீங்க எல்லாரும் வெற்றியாளர்களா மாறணும். இதுதான் ஏற பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஆணை, பிரகத்வாராகி இட்ட கட்டளை. இதை நான் பயன்படுத்துறேன், உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணுங்க. சிறப்பான ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்க்கை வாழுங்கள் என்று நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி நற்பவி நற்பவி. விளக்கின் மூலம் நம் வாழ்வின் இருளை விளக்கு வாழ் வாராகி அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா. அம்மா, உங்களுடைய அன்பு நேயர் கோயம்புத்தூர்ல இருந்து சாந்திமா கேட்டிருக்காங்க. வாழ்க்கையில ஜான் இருந்தா முழம் சறுக்குதேம்மா, என்னதான் போராடினாலும் வெற்றிங்கிறது எட்டாக்கணையாவே இருக்கேன், நீங்க தான் ஒரு தீர்வு கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்கம்மா. சாந்திமாக்கான தீர்வு சாந்திமா, கவலையப்படாதீங்க, உங்களுக்கான தீர்வு இப்ப அம்மா கொடுக்க போறாங்க, கேட்கலாம்.
சாந்திக்கு எந்த விஷயத்திலுமே வந்து ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதனால வந்து நீங்க வந்து தொடர்ந்து உங்களோட வழிபாடுகளை வந்து அடிக்கடி நிறைய கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறத விட்டுட்டு உங்களோட நட்சத்திரத்துக்கு தகுந்த கோவில்கள் இருக்கு. அந்த கோவில்கள் அவங்க தான் வந்து உங்களோட நட்சத்திரத்திலிருந்து ரெண்டாவது 11 இடத்து அதிபதியின் அதிதேவதைகள் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது போல ஒரு நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணி அந்த தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஒரு டியர் ஃப்ரெண்ட் இருந்தா எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்மளோட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். அது போல அந்த தெய்வங்கள் என்ன உங்க ஜாதகத்துல உள்ள விஷயங்களை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது அதுக்கு துண்டான தெய்வங்களை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமா முன்னேற்றம் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களோட இஷ்ட தெய்வமா நீங்க வந்து காளி தேவியை பிரார்த்தனை பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களுக்கு வந்து நிறைய கர்ம பதிவுகள் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும், அதாவது அது ஒரு வீட்டில் குப்பை இருக்குன்னா பெருக்குனா ஒரு வீட்டில் குப்பை போகும், கழுவுனா ஒரு வீட்டில் அந்த கரைகள் போகும், சில வீட்டில் ஆசிட் ஊத்தினாலும் போகாத வீடுகள் கூட இருக்கு இல்லைங்களா. அது போல நிறைய மூட்டை சாபங்கள் பித்ரு சாபம் இது போன்ற விஷயங்கள் இருக்கும் நேரத்தில் இந்த இடத்துல சின்ன சின்ன இந்த பரிகாரங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் உங்களுக்கு பயன்படும். அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ஏஞ்சலை ஒரு தேவதையை நமக்கு வந்து கூட துணைக்கி வச்சுக்கணும். அப்போ நம்ம வந்து அந்த தேவதைக்கிட்ட எவ்வளோ உண்மையாக எவ்வளோ பிரியமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த ஏஞ்சல்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து காளி வந்து தேவ அவங்களோட ஏஞ்சலாக எடுத்துக்கலாம். இதுலேயும் முக்கியமாக எடுத்துக்கிறது உங்கள் பக்கத்தில் உள்ள வனபத்ரகாளி கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அல்ல இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டிச்சேரியில் அம்பகரத்தூர் அப்படிங்கிற இடத்துல உள்ள இந்த காளி தேவியை வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு முறையாவது போய் தரிசனம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள இந்த ஆசிட் போட்டு கிளீன் பண்ணுற மாதிரி உள்ள சாபங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அப்படியே ஒரே நாளில் டக்குன்னு எடுத்து போடக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி இந்த அம்பாள். அங்கே போயிட்டு வாங்க. நிச்சயமாக எல்லாருக்கு இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா நேயர்கள் எல்லாருமே உங்கள் வாழ்க்கையில் இதை ஒரு பழனிக்கு போகிறீங்க, திருச்செந்தூர் போகிறீங்க, எவ்வளோ கோயில்களுக்கு நம்ம வருடம் ஒரு முறையாவது போகிறோம் இல்லைங்களா, அது போல் இந்த அம்பகரத்தூர் காளி தேவியை போய் வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக விஸ்வரூப வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வாழ்க நற்பவி. சாந்திமா அம்மா சொன்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க, வெற்றி வாழ்க்கை நீங்க வாழ எங்களுடைய பிரார்த்தனைகள் வாழ்த்துக்கள். அம்மா அடுத்ததாக கேரளாலேருந்து கண்ணன் சார் கேட்டிருக்காரு, அவருடைய முதல் மகன் வெளிநாட்டுக்கு போகணும்னு பாக்குறாங்க, ஆனா ஏனோ தட்டி தட்டி போகுது, நீங்க தான் அதற்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்ணன் சார் அம்மா உங்களுக்காகவே ஒரு தீர்வு கொடுக்க போறாங்க, கேட்கலாம். கண்ணன், உங்களோட வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க வீட்டுக்கு வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதியில கிராவிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க. கிராவிட்டி அப்படின்னா உங்க வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில உள்ள இடத்தின் வந்து தளம் எப்படி இருக்கு, கிழக்கு வடக்கு நோக்கி சரிவா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது போலவே உங்க வீட்டுக்கு வெளியில வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதியில ரோடு இருந்தாலோ இல்ல பக்கத்து வீடு இருந்தாலோ அந்த இடத்தோட பூமியின் லெவல் எப்படி இருக்கு, வடக்கு நோக்கி இருக்கான்னு செக் பண்ணினீங்க அப்படின்னாலே இந்த இடத்துல அந்த மாதிரி இல்ல அப்படின்னா இருப்பியல் வாஸ்துபடி ஒரு கரெக்ஷன் சின்னதா உங்க காம்பவுண்டுக்குள்ள பண்ணிட்டீங்களாவே நிச்சயமா உங்களுக்கு உங்க மகனோட வாழ்க்கையில வெளிநாட்டு வேலை மட்டும் கிடையாது, உங்க மகனோட வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களை தடைகளை சந்திச்சிட்டு இருக்கானோ உங்கள் முதல் ஆண் வாரிசு, அந்த விஷயங்கள்ல அடுத்த கட்ட வளர்ச்சி வெற்றி விஸ்வரூப வெற்றிய இந்த இருப்பியல் வாஸ்து உறுதியா கொடுக்கும். அதனால வீட்டை செக் பண்ணி மாத்திக்கங்க, கரெக்ஷன் பண்ணுங்க, மிக சிறப்பான வாழ்க்கை காத்திருக்கிறது. வாடகை வீடா இருந்தா வீட்டை மாத்திக்கங்க. நன்றி கண்ணன் சார், அம்மா சொன்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க, சிறப்பான எதிர்காலம் உங்க தங்க மகனுக்காகவே காத்துட்டு இருக்கு, கவலையே படாதீங்க. அம்மா இந்த வாரம் எங்களுக்காக என்ன மிராக்கிள் நம்பர் சொல்ல போறீங்க? மிராக்கிள் நம்பர்ஸ் நிறைய கொடுத்துட்டே இருக்கும், நிறைய கொடுத்து கொடுத்து குழப்பறதுனால குழப்பறேன்னு தான் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப குழம்பிடுறீங்க, உடனே போன் பண்ணி அந்த நம்பரை சொல்லுங்க, எதுக்கு எழுதலாம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒரு விஷயத்த ஒரு ஒவ்வொரு பண வரவுக்காக, பணம் தங்கறதுக்காக, பணம் விரைய செலவாகாம இருக்கிறதுக்காகன்னு சொல்லி நிறைய நம்பர்ஸ் கொடுத்துட்டுருங்க. இனிமே வந்து நம்பர்ஸ பத்தி போன் பண்ணி எனக்கு கேள்வி கேட்காதீங்க தயவு செஞ்சு, ஏன்னா கொடுக்குற நம்பரை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க. அந்த நம்பர் அந்த வீடியோ பாக்குறீங்களா, ரெண்டு மூணு முறை போட்டு கேட்டு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் என்ன விஷயத்துக்காக. இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறது ஆரோக்கியத்துக்கு உண்டான நம்பர், ஏன்னா ஆரோக்கியம் ஹெல்த் இஸ் வெல்த். அப்ப ஹெல்த் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்க வீட்டோட தென்கிழக்கு பகுதி சிறப்பா இருக்கணும் வாஸ்துப்படி. அது டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் பார்த்து அந்த இடத்துல கரெக்டா உங்க அடுப்பு எரியும் பட்சத்தில் அந்த இடத்துல உங்களுக்கு ஆரோக்கியம் நிலைத்திருக்கும் நிறைந்திருக்கும். இது ஒரு விஷயம். இதுல 878 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பரை வந்து எங்களோட இடது கையில பச்சை பேனா பச்சை இங்கில எழுதிக்குங்க, 878 அப்படிங்கறத இந்த நம்பரை எடுத்துக்குங்க, எழுதிக்குங்க. நிச்சயமா இந்த இடத்துல வந்து ஆரோக்கிய பெரிய வியாதிகளோட இருக்கிறவங்களா இருந்தா கூட இதை எழுதிட்டு பிரபஞ்சத்தை பார்த்து
அதாவது பிரார்த்தனை பண்ணுங்க, எனக்கு நோய் நல்லாயிரணும், நான் எனக்கு வந்து கால் வலி சரியாயிரணும், இப்படி வேண்டக்கூடாது. அது வந்து பிரபஞ்சத்துக்கு இலக்கணம் தெரியாது. நீங்க என்ன கேட்கறீங்க, கால் வலின்னு சொன்னீங்கன்னா திரும்பி இன்னும் கொஞ்சம் வலி தான் அதிகம் பண்ணும். அதனால இந்த இடத்துல நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் சிறப்பாக இருக்கிறேன், மூட்டு வலி இருக்கு, கால் நடக்க முடியாது, இருக்கிறீங்களா, நான் நன்றாக நடக்கிறேன், இந்த மாதிரி நிறைய விஷயம். அதுக்கு நல்ல பாசிட்டிவான சில வார்த்தைகளை போட்டு பிரபஞ்சத்தை வானத்தை பார்த்து பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமா வானத்துல எல்லா சக்திகளும், பிரபஞ்ச சக்தி நிறைய வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை வச்சிருக்கு. உங்க முன்னோர்களோட ஆன்மா அங்க இருக்கு, தெய்வ சக்திகள் அங்க இருக்கு. நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது இந்த ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்க எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல பிரபஞ்சம் நீங்க நல்லது நினைச்சு பாசிட்டிவா பேசி பாசிட்டிவான எண்ணங்களை பதிய வச்சிங்கன்னா அந்த விஷயத்த அப்படியே 100% உங்களுக்கு செயலாக்கமா செய்து கொடுக்கும். இது வந்து தி சீக்ரெட் ஈர்ப்பு விதி அப்படிங்கிற இதை புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. படிக்காதவங்களா இருந்தா கூட இந்த வீடியோவை 2-3 முறை போட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும். தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்க. உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இறைவன் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. நன்றி. வாழ்க நற்பவி. உடல் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன்னு திருமூலர் சொன்னதன் இலக்கணத்தை ரொம்ப அழகா விளக்கி சொன்னீங்க. நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி நற்பவி. நன்றிங்கம்மா. இந்த பண ஈர்ப்பு விதிகள் அப்படிங்கறத பத்தி நிறைய, அதாவது நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை அப்படின்னு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய நம்பர்ஸ் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் இதை பார்த்து பலனடைஞ்சிட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் உங்களோட நேரடியாக உங்களை சந்திச்சு உங்களுக்கு எல்லாம் நல்ல சிறப்பு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி விஸ்வரூப வெற்றி அடையக்கூடிய நிறைய வாய்ப்புகளை கொடுக்குற நம்ம ஏற்கனவே எடுத்துட்டு இருந்த மகாலட்சுமி பணவரவு பயிற்சி வகுப்பு சென்னையில் அதோ அடுத்த மாதம் நடக்க இருக்கு. இன்னும் நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணல. அதற்குண்டான முன்பதிவு இந்த இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறோம். அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்களோட பேரை பதிவு பண்ணலாம். மகாலட்சுமி பணவரவு பயிற்சி வகுப்பு சென்னையில் நடக்க போகுது. நன்றி. வாழ்க நற்பவி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். வாழ்க நற்பவி. யோகிராம் சுரத்குமார். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார். என்னங்க, இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.